வணக்கம் தமிழ் மக்களே, நான் அவங்க ஸ்ரவன் டேலஸ் டெக்ஸஸ்லேருந்து. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து ஜெயஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நம்ம வீடியோவில் ஒரு க்வெஸ்சன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு க்வெஸ்சன். இட்ஸ் அ வெரி குட் க்வெஸ்சன். அதனால தான் வந்து முக்கியமான க்வெஸ்சன்னா இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். இன்னொரு விஷயம் என்னென்னா, அது ரொம்ப 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 நல்ல க்வெஸ்சன். அதை வச்சு நான் ஒரு வீடியோவே போடுற அளவுக்கு ஒரு க்வெஸ்சன்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோ நல்ல க்வெஸ்சன் அது. ஸோ அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இப்போது இது வந்து டாகோட கிரேட்ஸிங் இருக்குது, அவங்களோட நம்ம ஷர்வராவோட கிரேட்டும் ஆயிராவோட கிரேட்டும் இருக்குது என்னோடய லிவிங் ரூமில், இங்கே ஃப்ரண்ட்டில் இங்கே இருக்குது. ஆயிரா அதை பண்ணாத. க்வெஸ்சன் என்னென்ன தெரியுமா, இந்த கிரேட்ஸ் இருக்குல்ல, இப்போ நான் இங்கே வச்சுருக்கேன்ல, இது வந்து இடத்த வந்து அடிக்கடி மாற்றலாமா அப்படிங்கிறது தான் அவங்களோட க்வெஸ்சன். அதுக்கு நான் அந்த வீடியோவில் ஆன்சர் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஜெயஸ்ரீ ஃபார் தட் க்வெஸ்சன். ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ணி காட்டுறேன். ஓகே, பப்பீஸ் வந்து அதுங்களோட கிரேட்டுக்குள்ளே போகிற ஒரு டெமோ. ஓகே பப்பி, கோடி கிரே, ஆயிரா கோடி கிரே, போகல உட்கார் சிட். அதுக்கு அதோட கிரேட் ரொம்ப பிடிக்கும். அது யாருன்னா, அது ஷர்வு ஷர்வரா, இது ஆயிரா. இதுக்கு இது கிரேட் பிடிக்காது, ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் உள்ளே போய் உட்காரும். கோ டு யுவர் கிரேட் அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொன்னானே, டக்குன்னு போய் ரெண்டு பேரும் கிரேட்டில் உட்காந்துச்சிங்கல்ல, இது வந்து அதுங்க மைண்டில் வந்து ஸ்டோராக இருக்கும். இதை மைண்டில் ஸ்டோர் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 10-15 வாட்டி அதுங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அதுங்களை வந்து அதுங்களுக்கு அந்த கிரேட்டை பிடிக்க வச்சு வெளியே வந்துச்சு பார்த்தீங்களா, பார்த்தீங்களா வெளியே வந்துச்சு பார்த்தீங்களா. அது ஏன், ஏன்னா அதுக்கு கிரேட்டு பிடிக்காது. அது பாருங்கள், 1 hour 2 hour கூட உள்ளே உட்காந்து தூங்கிட்டு இருக்கும் உட்காந்துட்டு. இதுக்கு பிடிக்காது அந்த கிரேட்டு, ஏன்னா அந்த கிரேட்டுக்குள்ளே போட்டால் நான் எந்திரிச்சு நான் வெளியே போயிடுவேன் வீட்டை விட்டு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு பயம். அந்த ஆயிராக்கு அங்கே போய் நின்றுருக்கு. இப்போது பரவாயில்ல, அந்த வீடியோவில் வரோம்னா ஷர்வரா மட்டும் வச்சுருக்கலாம். எல்லா வீடியோலையும் ஷர்வரா தான் வந்து ஒரு ஸ்டாரிங். ஓகே, இப்போது ஷர்வரா வந்து இங்கே உட்காந்துருக்கு. அது ஏன் வந்து இவ்வளோ கூலாக இருக்குது அப்படின்னா, அதோட கிரேட்டை வந்து அது ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஆயிராக்கு வந்து கிரேட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஜெயில். இப்போ வெளியே போச்சு இல்லை, அதான் ஆயிரா. அதுக்கு வந்து கிரேட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஜெயிலு, உள்ளே இருக்க வேண்டாம் மேர் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஷர்வராக்கு வந்து எப்படின்னா, அது ஏன் வீடு, நான் இருப்பேன் உள்ள அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு டாகோட மென்டாலிட்டியும் டிஃபர்ஸ். ஒரு டாக், ஒரு ரெண்டு டாக் ஒரே மாதிரி, ரெண்டு ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி ஒரே மாதிரி இல்லையோ, ரெண்டு கைரேகை எப்படி ஒரே மாதிரி இருக்காதோ, அதே மாதிரி ரெண்டு டாகோட அண்டர்ஸ்டாண்டிங், ட்ரைனிங் எபிலிட்டிஸ் இதெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி மாறும். நோ டூ டாக்ஸ் ஆர் சேம். ஓகே, அப்படி இருக்கும்போது நம்ம ஷர்வராக மட்டும் வந்து எவ்வளோ எப்படி இவ்வளோ கூலாக இருக்குது, இங்கே காமாக இருக்குது அப்படின்னா, நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். இப்போ நான் வந்து கிளம்பி போகிற மாதிரி வெளியே எங்கேயாவது போகிறேன் அப்படின்னா, அதுக்கும் கொஞ்சம் ஒரு பதட்டம் இருக்கும், இங்கே போகிறாங்களா நம்ம விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நான் எங்கே போனாலும் இப்போலாம் நான் கூப்பிட்டு போயிருது. இப்போ டெக்ஸாஸில் வெயில் ஜாஸ்தியாக இருக்கனால கொஞ்சம் எங்கே போனாலும் வீட்டுக்குள்ளே விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு இது வச்சுருக்கேன், ஒரு டெம்பரேச்சர் டிடெக்டர் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இந்த டெம்பரேச்சர் டிடெக்டர் என்ன பண்ணணும்னா, டெம்பரேச்சர் வீட்டில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா வந்து உடனே வந்து எனக்கு ஃபோனில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்பும், டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்குதுனு சொல்லிட்டு. பட் வீட்டில் எப்போவுமே ஏசி ஆனில் தான் இருக்கும், ஸோ அதான் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போது பப்பீஸ் வந்து இது வந்து ஏன் வந்து இதுங்களுக்கு வந்து அந்த கிரேட்டு மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம இருக்கோம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு வீட்டை மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா எவ்வளோ பெரிய ஒரு மாதிரி இருக்கும்ல. ஓகே, அந்த மாதிரி அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒரு எக்ஸ்டென்ட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிரேட்டை மாற்றி வச்சுருக்கேன் வேறு இடத்துல, ஒரு இந்த வீட்டில் இல்லை, ஏன்னா இந்த வீட்டில் வந்து இதுங்க தே லவ் திஸ் பிளேஸ். இந்த பிளேஸ் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும் அதுங்களுக்கு. ஃபயர் பிளேஸ் இங்கே வந்து ஃபயர் பிளேஸ் இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபயர் பிளேஸ் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து ஃபயர் பிளேஸ் நாங்கள் இப்போ அவ்வளோ யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ வந்து இந்த பிளேஸ் தான் வந்து எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப கூலிங்கான பிளேஸ். சப்போஸ் ஏசி ஆஃப் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா கூட, இந்த இடம் கொஞ்சம் நேரத்துக்கு கூலாக மெயின்டைன் ஆகிறதுக்கு கூட ஒரு நல்ல ஒரு அதுங்களுக்கு ஒரு ஹேபிட்டாட் மாதிரி. இப்போது இந்த இடத்துலேருந்து நான் இப்போ வேறு இடத்துக்கு மாற்றுறேன் அப்படின்னா, நான் கோ டு யுவர் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு கமாண்ட் கொடுத்தேன் அப்படின்னா, அது இங்கே தான் வந்து நிற்குங்க. அதுங்களுக்கு கிரியேட் இருக்குது இல்லைங்கிறத விட அதுங்க மைண்டு வந்து ட்ரெயின் ஆகிடுச்சு, இதான் இதுதான் இடம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் வந்து ஒரு இதுங்க வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு 3-4 வீடு மாறியிருப்போம். அந்த 3-4 வீட்டில் மாட்டினதை வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு வாரம் மட்டும் அதுங்களுக்கு கொஞ்சம் தெரியாது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் கிரியேட்னால் இதுதான் அதுங்களுக்கு தெரியும், ஒரு இடம் மாறி இருக்கும், அதுங்களுக்கு போய் நம்ம உட்காரணுங்கிறது அதுங்க நல்லா தெரியும். பட் எங்கே போகணும் எப்படி போகணும் அப்படிங்கிறது தெரியாது. ஓகே, ஸோ நீங்கள் இப்போ ஒரு வாரம் ஒரு கிரேட்டை ஒரு இடத்துல வைக்கிறீங்க, அடுத்த வாரம் இன்னொரு இடத்துல வைக்கிறீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த இடத்துக்கு வச்சிங்களோ அதுக்குள்ளே தான் அந்த கோட்டியர் கிரேட்னு சொல்லும்போது போக பார்க்கும். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, நீங்கள் கோட்டியர் கிரேட்னு சொல்லி அதுங்களை கிரேட்டுக்குள்ளே போக வைக்க ட்ரைனிங் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுங்களுக்குள்ள உள்ளே ஃபுட்டு தூக்கி போட்டு அதை உள்ளே போக வைக்கணும், அது ஒரு தனி ட்ரைனிங். அது வேறு மேட்ரு. அது உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள்,
அது அந்த அந்த ட்ரைனிங்லாம் எப்படின்னு வேணும், கிரேட் ட்ரைனிங் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக கிரேட் ட்ரைனிங் எதுக்கு தெரியுமா பண்ணுறது, அதுங்க வந்து வீட்டுக்குள்ளே யூரின் போகிறதோ இல்லை டாய்லெட் போகவோ இல்லாமல் இருக்கிறது தான். அதுங்களுக்கு நீங்கள் ஒரு இடம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல டாய்லெட்லாம் போகாது, சுத்தமாக வச்சுக்கோ. வெளியே வந்து நம்ம இடத்துல தான் டாய்லெட் போகும். ஸோ அதனால் வந்து அந்த அந்த இது அந்த கிரியேட்டிவ் விஷயத்தில் வந்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ சர்வரா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே படுத்து தூங்கவே ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பாருங்கள், அது இங்கேருந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா அது படுத்து தூங்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு தூக்கம் தான் இப்போ முக்கியம் பார்த்துக்கு. ஏன்னா வந்து அதுக்கு என் வீடுங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. இப்போ நான் வந்து இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாற்றினேன்னா நான் கோட்டை கேட்டுன்னு சொல்லும்போது அங்கே போகாது, அதுக்கு கொஞ்சம் அனீசியாக இருக்கும். இங்கே தான் வந்து இங்கே தான் படுத்து கிடக்கும். ஸோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப டிராஸ்டிக்காக சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க வேறு ஒரு பிளேஸ் அப்படின்னா ஓகே. பட் நீங்கள் அடிக்கடி அடிக்கடி அதை வந்து கிரேட்டை வந்து ஒரு டாகை பூட்டி வைக்கிற இடம் மாதிரி பார்க்காதீங்க. அதுவும் அப்படி பார்க்காத மாதிரி பார்க்குற மாதிரி வச்சுக்காதீங்க, ஆயிரம் மாதிரி வச்சுக்காதீங்க. சர்வரா மாதிரி கிரேட்டுக்குள்ளே போனால் கிரேட்டுக்குள்ளே போய் நான் படுத்து தூங்கிக்கலாம், எனக்கு நல்லா ரெஸ்ட் கிடைக்கும், எனக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும், எனக்கு யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மென்டாலிட்டி அதுக்குள்ளே எப்படி உருவாக்கணுங்கிறத சர்ச் பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு டாக் பற்றி, உங்கள் டாகை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். இப்போ என்னோடய டாக் ஹஸ்கீஸ் பற்றி எனக்கு மட்டும் தெரியும், ஓகே, எனக்கு தெரியும், அவனுக்கு தெரியும், ஓகே. பட் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு மட்டும்தான் அந்த அந்த நீங்கள் தான் அந்த கூட இருக்கீங்க, குட்டிலேருந்து அதை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அந்த டாகை பற்றி நல்லா எண்ட் டு எண்ட் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். இப்போ சர்வரா வந்து எப்படின்னா ஷீஸ் அ வெல் பிஹேவ் டாக். வெளியே வந்து போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஹார்மோ இல்லை மற்ற இதுக்கு மற்ற அனிமல்ஸை வந்து இது ஹார்ம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுறது. குழந்தைங்க கூட ரொம்ப நல்லா பிஹேவ் பண்ணும் சர்வரா. குழந்தைங்களாம் அதை பிடிச்சி கட்டி பிடிச்சி விளாண்டா கூட எதுவுமே பண்ணாது. ரொம்ப ஷீஸ் அ வெல் பிஹேவ் டாக். ஆயிரா வந்து கொஞ்சம் ரஃப், ஏன்னா ஷீஸ் அ ரியாக்ட், ஆயிரா இஸ் அ ரியாக்டிவ் டாக். டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடும். இப்போ யாராவது வந்தாங்க பிடிச்சி கடிச்சிரும், யாராவது வந்தாங்க எது வந்தாங்க கடிச்சு வச்சிருவோம், சின்ன சின்ன அனிமல்ஸ் எல்லாம் விடாது துரத்துவோம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஷீஸ் வெரி ரியாக்டிவ். அதனால் உங்கள் டாக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், உங்கள் டாக் வந்து கிரியேட்டை எப்படி பார்க்குது, அது எப்படி வந்து அதை கிரியேட்டை வந்து அதோட மைண்டில் வந்து கிரியேட் அப்படின்னா என்ன என்ன மீனிங்னு அது மைண்டில் வச்சுருக்குங்கிறத அனலைஸ் பண்ணி பாருங்கள். அது ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் பாருங்கள், அது சும்மா கிரியேட்டுக்குள்ளே போய் சும்மா ரிலாக்ஸ் பண்ணுதா. சர்வரெல்லாம் பார்த்திங்கன்னா கிரியேட்டு சும்மா ஓப்பன் இல்லைன்னா அது பாட்டுக்குள்ளே போய் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணும். ஆயிராவது கிரியேட்டுக்குள்ளே போய் உட்காரவே உட்காராது, ஒரு நாளுக்குள்ளே அது உட்காந்ததே கிடையாது. ஏன்னா அதுக்கு வந்து அந்த கிளாஸ்ட்ரோஃபோபிக் அது இது மாதிரி அந்த அடைச்ச இடத்துல வச்சா அதுக்கு ஒரு மாதிரி ஆங்ஷியஸ் மாதிரி ஆயிரும். ஆயிரா கொஞ்சம் ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் இருக்குது, பட் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, ஓகே. ஸோ இந்த பாருங்கள் உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு ஜெயஸ்ரீ உங்களுக்கு இது ஆன்சர் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். பட் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேளுங்க இந்த மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வீடியோ பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. நான் வந்து உங்களுக்கு அடுத்த இன்னொரு டாக் வீடியோ வந்து அதில் சந்திக்கிறேன். எல்லா வீடியோலையும் நான் இதே சட்டையை போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா நான் எல்லாத்தையும் ஒரே நாளில் எடுத்து முடிச்சுடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்லோட் பண்ணுவேன், ஓகே. அப்போ தான் நான் வந்து ஸ்கேல் பண்ண முடியும் கரெக்டாக. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. மீட் யூ சூன், ஓகே.